உலகின் விசித்திரமான மனிதன், இவனை குழி மனிதன் கூட சொல்லுவாங்க. பழங்குடி இனத்துல பிறந்த ஒரே ஒரு மனிதன் வாழ்வதற்காக அமேசான் காட்டுல 19,940 ஏக்கர் நிலப்பரப்பு அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. எதனால ஒதுக்கப்பட்டுச்சு? ஆனா அதற்கு முன்னாடி பல நிலப்பரப்பு உள்ள காடுகளையும் காட்டுவாசிகளையும் பழங்குடி மனிதர்களையும் அழித்து நாசமாக்கியது மனுஷன்தான். இந்த பழங்குடி இன மக்கள் யாரால் கொல்லப்பட்டாங்க, குழி மனிதன் என்பவன் யார், இது போன்ற முக்கியமான தகவல்களை இந்த காணொலியின் மூலம் விரிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க. இந்த உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் மழைக்காடுகள்ல ஒரே ஒரு மனிதனை காப்பதற்காக கிட்டத்தட்ட 19,940 ஏக்கர் நிலப்பரப்பு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. உலக நாடுகள்ல காடுகள்ல இன்றளவும் பழங்குடியினர் வசித்து வந்தாலும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல வாழ்ந்து வரும் பழங்குடியினர் பிற மனிதர்களிடமிருந்து விலகியே வாழ்ந்து வராங்க. சுமார் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அமேசான் மழைக்காடுகள்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பழங்குடி இனத்தவர் வாழ்ந்து வராங்க. ஒவ்வொரு இனத்திலும் 2 அல்லது 3 மனிதர்கள் இருந்து 50 பேர் வர வாழ்ந்து வராங்க. இங்கே கிடைக்கும் கனிம வளங்கள், மரங்கள், சுற்றுலா தலங்கள், விவசாய விரிவாக்கம் என பல்வேறு காரணங்களால கிட்டத்தட்ட 20% முதல் 30% வரை காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு காடுகள் அழிக்கப்படும் போது அதை எதிர்த்து போராடி இந்த பழங்குடியினர் பலர் ஈவு இறக்கமின்றி கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க யாரால கொன்று குவிக்கப்பட்டாங்கன்னா, இது போன்ற மிருகத்தனமான மனிதர்களால. இந்த பழங்குடியின மக்கள் மனிதர்களால இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லப்பட்டாங்க. இவ்வாறு நொறுக்கப்படுகின்ற பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்காக துணை நேஷனல் இந்தியன் பவுண்டேஷன் என்ற ஒரு பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இம்மக்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. இந்த பழங்குடி மக்களை பாதுகாக்கவும் காட்டினை மனிதர்களிடமிருந்து காப்பதற்காகவும் இக்குழு அமைக்கப்பட்டது. ஆனா இவ்வின மக்கள், அதாவது இந்த காட்டுவாசிகள், வெளியில் இருந்து வரும் மனிதர்களை கண்டு அஞ்சியதால அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கிட்ட இருந்த அம்பு வில்களால அவர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்று நடைபெற்றது. நேஷனல் இந்தியன் பவுண்டேஷன் அமைப்பாளர் ரியலி பிரான்சிஸ்கோ என்பவர் என்ன பண்றாரு, சுமார் 30 வருடங்களுக்கு முன் இம்மக்களை கண்காணிக்க காடுகளுக்கு சென்ற போது அந்த பழங்குடி மக்களால அவர் கொல்லப்படுறாரு. இந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த பழங்குடி மனிதர்கள் 1970களில் காடுகள் அழிப்பதற்காக மனித விலங்குகளால் கொல்லப்பட, அதாவது மனிதர்கள் போய் காடுகளில் இருக்கிற பழங்குடி மக்களை கொல்றாங்க, அதை தாண்டி அங்க இருக்கிற காடுகளை அழிக்கிறாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுச்சு. காடுகளில் இருந்த அனைத்து பழங்குடி மக்களையும் இந்த மனிதர்கள் கொன்னு குவிச்சாங்க. அந்த நேரத்துல மக்களிடமிருந்து தப்பித்து அந்த இனத்துல 7 பேர் மட்டுமே எஞ்சி இருந்தாங்க. 1995 இம்மனிதனுக்கு சுமார் 13 வயது இருக்கும் போது அவர் கூட இருந்த அனைவரும் கொல்லப்பட்டாங்க. இவர் மட்டும் தனி மனிதனா ஆக்கப்பட்டார். இந்த தனி மனுஷன் பல ஆண்டுகளா அந்த காட்டுல தனிமையிலே சுத்திக்கிட்டு இருந்தார். இவரை திடீர்னு கண்டுபிடிச்ச நேஷனல் இந்தியன் பவுண்டேஷன் அமைப்பு எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் வரல. இம்மனிதனை காக்க இந்த பவுண்டேஷன் என்ன பண்றாங்கன்னா, இந்த மனிதனை இந்த காட்டுல இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த மனிதனை காப்பதற்காக 19,940 நிலப்பரப்பு ஏக்கர் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அந்த பகுதியில மனிதர்கள் யாரும் போகக்கூடாதுன்னு அறிவிச்சாங்க. அதன் பிறகு அந்த மனிதன் சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம அவர் இல்லாத நேரங்கள்ல உரிய அனுமதியுடன் படம் எடுக்க இங்கு வந்தவர்கள் இவர் அறியாதவாறு பல இடங்கள்ல கேமராக்களை வைத்து கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. இவரது குடிசைக்குள்ள மிகப்பெரிய குழி ஒன்று இருப்பதை கண்ட பின் இவர் குழி மனிதன் என்று அழைக்கப்படுறாரு. எப்படின்னா, ஒரு குடிசைக்குள்ள மிகப்பெரிய குழியை நோண்டி அந்த குழிக்குள்ள படுத்துக்கிட்டு இருப்பாராம். இதனால இவர் குழி மனிதன் என்று அழைக்கப்பட்டார். இவ்வாறு இவர்களால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருந்த இவர் ஒரு நாள், அதாவது 2022 ஆகஸ்ட் 23 வெளியே வராம போகவே கொஞ்சம் சந்தேகம் வந்து என்ன பண்றாங்க, அவரை போய் பார்க்கறாங்க. சந்தேகம் வந்து அங்கேயும் இங்கேயும் காட்டுல பாக்குறாங்க. ஆனா அவரது இறந்த உடல் கண்டெடுக்கப்படுது. எங்கனா, அந்த குழிக்குள்ள இறந்த உடலோட கலக்கிறார். அதை தாண்டி அங்கே வாழும் குவாக் மாயா என்ற பறவையின் இறகுகள் விரிக்கப்பட்டு அதன் மேல் அவரது உடல் கிடந்தது. இதன் மூலம் அவர் இயற்கை மரணம் அடைந்தார் என்று கண்டறியப்பட்டது. நாம் பார்க்கின்ற இந்த குவாக் மாயா பறவை ரியோ டி ஜெனிரோ படத்துல பறவையின் அட்டகாசத்தை நம்ம பார்த்திருப்போம். Robert,
இந்த பறவை கிட்ட தான் அவர் அதிகமாக பேசியிருக்காரு, இந்த பறவை கிட்ட தான் அதிகமாக அவர் பழகியிருக்காரு. அதே போல இந்த குழி மனிதன் இந்த பறவைகளிடமிருந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்காரு. மனிதன் தன் சுயநலனுக்காக விலங்குகளை மட்டுமல்ல நம்மை போலவே வாழ உரிமையுள்ள அப்பாவி மனிதர்களை வேட்டையாடி தனது மூதாதையரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். வனக்காவலர்களாகிய இவர்கள் பல நாடுகளிலும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது வலி நிறைந்த உண்மை. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.